வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பிரகாஷ் ராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற உன் சமையல் அறையில் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, 45 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாத நம்ம ஹீரோ பிரகாஷ் ராஜ் ஒரு சாப்பாடு பிரியர். அவர் எந்த அளவுக்கு சாப்பாடு பிரியர்னா, பொண்ணு பார்க்க போன இடத்துல அவருக்கு ஒரு வடை கொடுத்துருப்பாங்க. அந்த வடையை சாப்பிட்டு பொண்ணு பார்க்குற வேலையை விட்டுட்டு இந்த சமயக்காரன் யார் அப்படின்னு சந்தித்து, சமயக்காரனை என் வீட்டுக்கு வேலைக்கு வர்றியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுவார். அப்படிப்பட்ட இவரை மாதிரியே சாப்பாட்டு பிரியான ஹீரோயின் ஸ்னேகா ஒரு சாப்பாட்டு விஷயமாகவே ஒரு ராங் கால் மூலமாக இவரை தொடர்பு கொள்கிறாங்க. ராங் கால்ன்றதுனால ரெண்டு பேருக்கும் மோதல் ஏற்பட்டுருது. அந்த மோதலை பின்னால் சமாதானமாகி ரெண்டு பேருக்கும் நட்பாக மாறிடுது. கொஞ்ச நாள் கழித்து இதுவே ஏறக்குறைய லவ் மாதிரி ஆகிடுது. இவங்க ரெண்டு பேருமே ஒரு நாள் சந்தித்து பேசலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி சந்தித்து பேசுகிறதுக்கு பிரகாஷ்ராஜுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நம்மளை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் கூட தங்கி இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜருடைய அக்கா பையனான செகண்ட் ஹீரோ அவன் வந்து சொல்கிறான், மாமா நான் போய் பார்த்துட்டு வர்றேன் பொண்ணை அப்படின்ட்டு சொல்கிறான். அதே போல் ஸ்னேகாவுடைய தங்கச்சி, நான் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு கிளம்பி வர்றாங்க. இந்த ரெண்டு பேரும் சந்திக்க நேருது. இந்த ரெண்டு பேரும் சந்தித்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிரிச்சு போகவே இங்கே வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, மாமா உங்களுக்கு இந்த பொண்ணு ஒத்து வராது அப்படின்னு இந்த பையன் சொல்லிடுறான். அக்கா கிட்டே போயிட்டு அந்த பொண்ணு, அக்கா இந்த மாப்பிள்ளை உனக்கு ஒத்து வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச குழப்பத்தினால சந்திக்கணும்னு நினச்ச பிரகாஷ்ராஜும் ஸ்னேகாவும் சந்திக்க முடியாமலே போயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு மறுபடியும் சந்திச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய மீதி கதை. இந்த படம் மலையாளத்தில் லால் நடித்து சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்ற பேரில் வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். இதைத்தான் தமிழ், கன்னடம், தெலுங்கு மூணு லாங்குவேஜ்லேயும் பிரகாஷ்ராஜ் தயாரித்து இயக்கி நடிச்சிருக்காரு. தமிழ்லேயும் இந்த படம் மலையாளத்தில் மாதிரியே மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் தமிழில் இந்த படத்துக்கு ஓப்பனிங்கே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம், மலையாளத்தில் லால் படங்கள் அப்படின்னு சொன்னாலே அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அதே போல் இந்த படத்துடைய இயக்குனர் ஆசிக் அபுவுக்கு இது ரெண்டாவது படம். அவர் இயக்குன முதல் படமான மம்முட்டி நடித்த டேடி கூல் சூப்பர் ஹிட் ஆனதுனால அவருடைய ரெண்டாவது படமான இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. அதுவும் போக மலையாளத்தில் இந்த படத்துக்கு விளம்பரம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்ததாக சொல்கிறாங்க. இந்த படத்துக்காக ப்ரொமோஷனல் சாங்கெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழில் பெருசாக ஒன்றும் விளம்பரமே பண்ணலை. இப்போ இவங்க பண்ணியிருக்க விளம்பரத்தை பார்த்தா கூட ஏதோ டிவியில் வர்ற சமையல் நிகழ்ச்சிக்கான விளம்பரம் மாதிரி தான் இருக்கே தவிர இது ஒரு விளம்பரமாகவே படலை. இப்போது இந்த படம் தமிழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சால்ட் அண்ட் பெப்பர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தமிழ்லேயும் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் இருந்த அளவுக்கு இதில் சுவாரஸ்யம் இல்லை. அதுக்கு காரணம், அதில் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ஹீரோ இருக்கார் இல்லையா, அந்த ஹீரோ அங்கே ஏற்கனவே நோன் ஹீரோவாக இருந்ததுனால அவங்களால அதை ஏற்றுக்க முடிஞ்சுது. ஆனால் தமிழில் ஒரு அன்னோன் ஹீரோவை போட்டிருந்ததுனால அவர் இந்த கதையை பொறுத்தளவுக்கு வில்லன்றதுனாலையும் அவர் வந்து இங்கே டுவேட்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு. அதை ரசிக்கவும் முடியல. அவர் வர்ற சீன் சுவாரஸ்யமாகவும் இல்லை. படத்தில் ஒன்றவும் முடியல. படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை மாதிரியே செகண்ட் ஹாஃபையும் இங்கே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படத்தை ஒரு நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். ஆனால் பிரகாஷ்ராஜ் படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான படங்களை தான் அவர் கொடுப்பார். அந்த வகையில் அவர் மறுபடியும் ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தோட வியாபாரம்னு பார்த்தா மூணு லாங்குவேஜில் எடுத்திருக்காரு. இந்த படத்தை மூணு லாங்குவேஜும் சேர்த்து 6 கோடி ரூபாய்க்கு சேட்டலைட் ரைட்ஸ் விற்றுருக்காரு. அதில் ஆந்திரா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டும் 2 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காரு. மொத்தம் 8 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஆனால் படத்துடைய தயாரிப்பு செலவு அதை விட கம்மி தான். அந்த வகையில் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாலே அவருக்கு நஷ்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமாக எவ்வளோ அவர் நல்ல படங்கள் எடுத்திருந்தாலும் அந்த படங்கள்லாம் அவருக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்தில் நஷ்டம் இல்லை. இந்த படம் மூலமாக பிரகாஷ்ராஜுக்கு நஷ்டம் இல்லைனாலும் இந்த படத்தை இயக்கிறதுக்காக அவர் சுமாராக ஒரு 6-7 மாதமாக எந்த படத்திலும் நடிக்கலை. இவர் நடிச்சிருந்தாருன்னா பல படங்கள் நடிச்சிருப்பார், பல கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருப்பார். அந்த வகையில் இவருக்கு நஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது இந்த படம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு பெருசாக ஒன்றும் ஓப்பனிங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது கூட மஞ்சப்பையின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ஓப்பனிங் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் சேலம் மாவட்டத்தில் சுமாராக ஒரு 15 சென்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 6 சென்டரில் இன்றைக்கி நூன் ஷோவே போடலை. அது ஏன்னா, ஒரு தேட்டரில் ஒரு ஷோ படம் ஓடணுன்னா குறைஞ்சது ஒரு 10 பேராவது வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. 10 பேர் கூட படம் பார்க்க வராதனால இந்த தேட்டர்கள்லாம் வாண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்ன்ட்டு ஷோ பிரேக் பண்ணிட்டாங்க. இதே தான் தமிழ்நாடு பூரா நிலைமை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தொடர்ந்து பிரகாஷ்ராஜ் பிராண்டில் வெளியே வரக்கூடிய தரமான படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மீண்டும் ஒரு தரமான படமாக இருக்கும். இது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் படம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஏமாற்றம் இருக்காது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.